அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து சளி, இருமல் இதெல்லாம் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வந்துட்டு இருமல் சளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து முதல்ல பார்த்திங்க அப்படின்னா துளசி, இது நார்மல் துளசி, எல்லா இடத்துலையும் கிடைக்கிற துளசி தான். இது நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது தான். கிருஷ்ண துளசின்னு கிடைக்கும். இதை விட வந்து கோல்டு காஃபுக்கு வந்து அது நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த துளசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிருஷ்ண துளசி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து புதினா. புதினாவும் நம்ம செடியிலிருந்து எடுத்தது, நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலிருந்து. புதினாக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சுன்னா சரி பண்ணுறக்கூடிய தன்மை அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ வந்துட்டு நான் புதினா எடுத்திருக்கேன், துளசி எடுத்திருக்கேன். ஓமவல்லி இலை, கற்பூரவல்லி இலை, அதை நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ்லேயும் வந்து போட்டிருக்கேன். அதை பார்த்து நிறைய அம்மாக்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து நான் இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து எந்தெந்த வயசு குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இஞ்சியை வந்து நல்லா தோலெல்லாம் சீவி கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் ஓமவல்லி இலை. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருந்தாலே போதும், நல்லாவே வளரும். குழந்தை இருக்கிற வீடுனா இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தூதுவாழை இலையும் வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ வந்து துளசி இலை நல்லா கழுவி காய வச்சுட்டேன் பாருங்கள். அது ஈரமே இல்லை, காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எடுத்திருக்கேன், ஏன்னா அதோட சாறு மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ துளசி இலை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் புதினா, புதினாவையும் நம்ம சேர்த்திட்டு நம்ம வந்து இது நல்லா தட்டிக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது நம்ம கொடுக்கலாம். இது கூட ஒரு ஓமவல்லி சேர்த்திக்கிட்டேன். இப்போ இதை நல்லா தட்டிக்கலாம். இப்போ அதோடய சாரெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு சங்கடையிலையோ நம்ம வந்துட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெறும் அந்த சாரை மட்டும் எடுத்தாலே போதும் நம்மளுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே போய் சேர்ந்துடும் அதில். ஸோ பாருங்கள், இப்போ நான் லைட்டாக புளிகிறேன் பாருங்கள், எவ்வளோ சார் எவ்வளோ திக்காக வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம தண்ணியை எதுவுமே இல்லை கழுவிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் சாறு பிழிஞ்சது தான். ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5 ml இல்லை 0.25 ml அவ்வளோதான் வரும். ஸோ 6 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற பேபிஸ்க்கு இது கொடுக்கலாம். கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, ஒரு 8 மாதம் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இப்போ நான் காமிச்சது வந்துட்டு ஆரஞ்சு. சில ஆரஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும், அதில் வைட்டமின் சி ஜாஸ்தி. ஸோ வந்து அதுவுமே நம்மளுக்கு இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ அதை கலக்கி நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டாங்க, இல்லை ஒரு 6 இயர்ஸ் ஆகிட்டாங்கன்னா நம்ம இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி வந்து தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். இருமல், இருமல்லாம் வந்துட்டு நல்லாவே வந்து அதை வந்து சூதன் பண்ணிடும். ஸோ இஞ்சி தட்டி, அதாவது எண்ணெய் போட்டுக்கேன்னா அதே மாதிரி துளசி இலை, புதினா இலை, ஓமவல்லி இலை, அதுக்கப்புறம் இஞ்சி தட்டி அந்த சாரை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க வந்து 1 இயருக்கு மேலே அப்படின்னா நம்ம வந்துட்டு தேன் சேர்த்திக்கலாம். ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 இயருக்கு மேலே தான் வந்து கண்டிப்பாக சேர்த்துடும். 1 இயருக்கு உள்ளே வந்து சேர்த்துக்கூடாது. தேன் வந்து ஒரிஜினல் தேனான்னு மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் தேன், எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். தேனில் வந்து ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல், ஏகப்பட்ட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆனால் அது மெடிசினாக தான் நம்ம யூஸ் பண்ணணும், அது வரைக்கும் தான். அதை முதல் ஞாபகம் வச்சுக்கணுங்க, பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேன் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் வந்து கலக்கிறேன். இந்த தேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூக்கில், தொண்டையில், நெஞ்சில் இந்த மாதிரிலாம் வந்து சளி கட்டியிருக்கும் போது இது வந்து நல்லா இலக்கிடும், நல்லா இலக்கி வெளியே கொண்டு வந்துடும், சளியை தங்க விடாது. இதில் வந்து குட் பாக்டீரியா இருக்கிறதுனால நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். 1 இயருக்கு மேலே 1/2 டீஸ்பூன் கொடுக்கணும். 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ கம்மியாக சேர்த்துனா தான் அது வந்து மெடிசன் மாதிரி வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்க ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கோம். புதினா இலை, துளசி இலை, ஓமவல்லி இலை, இஞ்சி எல்லாமே தட்டி அதோட சாறு எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக இது பண்ணுறதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்ச மிளகுத்தூள். ஸோ மிளகுத்தூள் வந்து இது வந்து பெரியவங்களும் எடுத்துக்கலாம். ரொம்ப கண்டினியூஸாக இருமல் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து கேட்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேன், இதுலேயும் வந்து தேன் கலக்கணும். தேன் தான் வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியம். 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தேன்லாம் சேர்த்தக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் ஒரு கன்வீனியன்ட்டுக்காக அவங்களோட டேஸ்ட்டுக்காக நான் சொன்னது. 1 இயருக்கு மேலே தேன் சேர்த்துணும். அது எவ்வளோ சேர்த்துணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடாக இருக்கிற தண்ணியிலையோ பால்லேயோ சூடாக இருக்கிறது எதுலேயுமே வந்து நம்ம கலக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சூடாக எது இருந்தாலும் தேன் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து தேவையில்லாத டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி அது நம்ம பாடியில் போய் வேறு விதமாக அது ரியாக்ட் ஆயிரும். அதனால தான் சுடு தண்ணியில் கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.